போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அன்பான தாய்மார்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நேற்றைய தொடர்ச்சியான பகுதி 2, chapter-40, மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் த மதர்ஸ் ஒர்க், தாயின் வேலை பற்றிய தவறான கருத்து என்ற தலைப்பின் கீழாக பார்க்க இருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, பல வேளைகளில் தாய் ஸ்தானத்தை நாம் மெச்சிக்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு கேள்வி என்னன்னா, உண்மையிலே தாயின் பொறுப்பு என்ன என்று தெரியுமா? பாருங்க, பல தாய்மார்கள் இது கடைசி காலம் அல்லவா, அதனால் தன் பிள்ளைகளுக்கு நேரம் செலுத்துவதை காட்டிலும் மற்ற ஊழிய பணியில் அதிக நேரம் செலுத்துகிறார்கள். இவை இரண்டில் தேவன் எதை உங்களிடம் எதிர்பார்க்கிறார்? அதை பற்றி தான் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். தாய்மார்களுக்கு எச்சரிப்பு. மனைவி மற்றும் தாய் ஸ்தானத்தில் இருக்கும் பெண்களாகிய நீங்கள் தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்பை பெரிய ஊழியமாக கருதாமல் வேற ஏதாவது தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இப்படிப்பட்ட எண்ணத்தை தேவன் விரும்புவது இல்லை. நீங்கள் உங்களையே வஞ்சித்து கொள்ளாதீர்கள். தேவனிடம் எனது பொறுப்பு என்ன, நான் பெரிய காரியங்களை உமக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று நீங்கள் கேட்டால், தேவன் உங்களிடம் கூறுவது, உன் ஊழிய வேலை உன் வீட்டில் என்று. பெண்களே, உங்களது வீட்டில் முதலாவது கர்த்தர் விரும்பும் குணமுள்ள ஸ்திரீயாக இருந்தால் மட்டுமே உங்களால் வெளியிலும் சிறந்த ஊழியத்தை செய்ய முடியும். வீட்டிலே முடியவில்லை என்றால் நிச்சயமாக வெளியிலும் செய்ய முடியாது. உங்கள் கணவனையும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு அவரது ஊழியத்தை செய்ய தேவன் உங்களை அழைக்கவில்லை. அவர் ஒருபோதும் இந்த வழியை தெரிந்தெடுப்பதும் இல்லையாம். உங்கள் விலைமதிப்புள்ள சிறிய மந்தையிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு வேலையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஒரு கணம் கூட நினைக்காதீர்கள். தேவன் ஒருபோதும் இப்படிப்பட்டதை அங்கீகரிப்பது இல்லையாம். நீங்கள் அவர்களை விட்டுவிட்டு வேறு எந்த வகையிலாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், அந்த ஒவ்வொரு நிமிடமும் உங்களது பிள்ளைகளின் நிலை என்ன? பிள்ளைகள் வளர்ந்து வரும் இந்த ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு தாய்மார்களும் அவர்களுக்காக செய்ய வேண்டிய வேலை எத்தனை அதிகம்! ஜாக்கிரதையாக மந்தியை மேய்த்து ஜெபம் செய்து தங்கள் பிள்ளைகள் செய்யும் ஒவ்வொரு நல் விஷயத்தையும் பாராட்ட வேண்டும். இந்த வேலை எந்த ஒரு தடையும் இல்லாமல் செயல்பட வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு முக்கியமாக மதர்ஸ் மீட்டிங்கோ, மிஷினரி ஒர்க்கோ, ஜூம் மீட்டிங்கோ, வேறு எதை நீங்கள் முக்கியமாக அந்நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அவை அனைத்தையும் செய்யும் போது உங்கள் பிள்ளைகளை பார்ப்பதற்கு உங்களைப் போலவே பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் மட்டுமே அவைகளுக்கு அனுமதி. ஆனாலும் தேவனிடம் இதற்கான சிறந்த பதிலை நீங்கள் தர வேண்டுமாம். எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல இயலாது. சிறு குழந்தைகளை அஜாக்கிரதையாக விட்டுவிட்டு செய்யும் எந்த காரியத்திற்கும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களா? தேவன் உங்களிடம் எதிர்பார்ப்பது டிசிப்ளின்ட் அண்ட் ட்ரெயின்டு சில்ட்ரன், ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை. நமது பிள்ளைகளை விட்டு சர்ச் ஒர்க்கில் என்கேஜ் ஆகக்கூடாதாம். உங்களுக்கு சர்ச் ஒர்க்கில் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? உங்களது நல் நடக்கையும் பிள்ளைகளின் குணங்களையும் கண்டு சர்ச் மெம்பர்ஸ் உங்களை தேடி வந்து ஆலோசனைகளை கேட்பார்களாம். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு நீங்கள் சிறந்த ஆலோசனைகளை தருவதன் மூலம் அவர் ஊழியத்தை, அதாவது சர்ச் ஒர்க்கை செய்யலாம். கடைசியாக தாய்மார்களே, சில தாய்மார்கள் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று எண்ணி தனக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளை சரியாக கவனிக்க நேரமில்லாமல் அவர்களிடம் கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து திட்டி அடித்து பிள்ளைகள் தன் வீட்டையே வெறுக்கக்கூடிய நிலைகளுக்கு கொண்டு போய் விடுகிறார்கள். இப்படி வளரும் பிள்ளைகளுக்கு வீட்டில் அன்பு கிடைக்காமல், சரியான பாதையில் செல்ல தெரியாமல் அவர்கள் வெளியே சென்று அன்பை தேடிக்கொள்வார்களாம். எவ்வளவு பரிதாபம், எத்தனை ஆபத்தானதும் கூட. கடைசியாக உங்களது ஊழிய பணியை நினைத்து நீங்களே வெட்கப்படும் நிலை வரும். சரியான நேரத்தில் பிள்ளைகளை மோல்டு பண்ணாமல் அவர்கள் வளர்ந்த பின் நிச்சயமாக அவர்களை கண்டு பரிதபிப்பீர்கள். ஆகையால் இன்று தேவன் தாய்மார்களை பார்த்து கேட்பது, நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தின் வேலையை சரியாக செய்தீர்களா என்று. என்ன தாய்மார்களே, உங்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு என்ன என்று அறிந்து கொண்டீர்களா? இல்லை இன்னும் புரிய முடியவில்லையா? கோதுமை மணியாக விளங்கினவர்கள் கூட நூலிலையில் பரலோகத்தை இழந்தார்களாம். இன்று நமது நிலை என்ன?
சிந்திப்பி தேவன் நம்மை சிறந்த கோதுமை மணியாக உருவாக்க ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.